வணக்கம் இது காலத்தின் குரல் இன்றைய பேசு பொருளும் கொரோனா வைரஸ் தான் உலகளாவிய மிகப்பெரும் அச்சுறுத்தலாக மாறியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கரோனா வைரஸின் தாக்கத்தை குறைப்பதற்காக நாளை மக்கள் ஊரடங்குக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நாடு தழுவிய இந்த மக்கள் ஊரடங்கு என்பது கண்டாய் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாவது நிலையை தாண்டி மூன்றாவது நிலையை நோக்கி இந்த கரோனா வைரஸ் தாக்கத்தில் நாடு சென்று கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இது போன்றதொரு ஊரடங்கு அவசியமாகிறது பல்வேறு நாடுகள் இது போன்ற ஊரடங்கை கட்டுப்பாட்டை கடைபிடித்ததன் காரணமாகத்தான் இந்த நோய் தொற்றிலிருந்து குறைந்தபட்சமாக அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடிந்திருக்கிறது எனவே அதன் அடிப்படையில் இந்தியாவும் அதனை செய்ய வேண்டும் என்கிற நோக்கில் செய்திருக்க தமிழகத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக மாநிலத்தினுடைய எல்லைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன தமிழகத்தில் நாளைக்கு பேருந்துகள் ஓடாது கடைகள் இயங்காது ஏற்கனவே ஹோட்டல்கள் மால்கள் என அத்தியாவசிய தேவைகளை தாண்டி மற்ற அனைத்தும் இயங்காது என்கிற ஒரு அறிவிப்பு இருக்கிறது கொரோனாவினுடைய தாக்கம் தொடர்ந்து தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா இதுவரைக்கும் ஆறு பேர் கொரோனா வைரசால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையினுடைய அறிக்கை சொல்கிறது இனிவரும் காலங்களில் அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி என்கிற மருத்துவர்களினுடைய ஆலோசனை தான் தற்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது அதையே இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியின் பேசுபொருளாகவும் நாம் மாற்றியிருக்கிறோம் நம்மோடு அரங்கத்தில் சிறப்பு மருத்துவர் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சுரேஷ் இணைந்திருக்கிறார் அதே போன்று சிறப்பு மருத்துவர் டாக்டர் விஜயகுமார் இணைந்திருக்கிறார் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜே கே ரெட்டி இணைந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் கோவையில் இருந்து மருத்துவ உதவி பேராசிரியர் டாக்டர் அருண் அவர்கள் இணைவிருக்கிறார்கள் வணக்கம் டாக்டர் விஜயகுமார் நான் உங்களிடம் இருந்தே ஆரம்பிக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு அச்சுறுத்தல் ஒரு பயம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது நமக்கு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாகும் அடுத்த படிநிலைகளில் நம்ம இப்ப ஸ்டேஜ் டூவில் இருக்கிறோம் ஒருவேளை ஸ்டேஜ் த்ரீ போனா இது இன்னும் மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக நமக்கு இந்த வைரஸ் என்பது ஒரு புது வைரஸ் பொதுவாகவே எந்த ஒரு கிருமி மனிதனை தாக்குகின்ற பொழுது அது எந்த விதமான பாதையை நோக்கி போகும் என்பதைத்தான் நாம் இந்த வைரஸில் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலிலே அந்த வைரஸ் நம்முடைய மனித சமூகத்திற்கு வருந்து அதனுடைய பாதிப்பை ஏற்படுத்துவதை தடுக்கின்ற முயற்சியிலே ஸ்டேஜ் ஒன் அண்ட் ஸ்டேஜ் டூவில் இருக்கின்றோம் நிச்சயமாக அது ஸ்டேஜ் டூவை தாண்டி ஸ்டேஜ் த்ரீக்கு போகின்ற பொழுது கண்டிப்பாக அதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கும் என்பது தான் நாம் உலகளவிலே கற்றுக்கொண்ட பாடம் ஸோ அதற்காக நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றோம் ஆனால் இதை அச்சம் தவிர்த்து இதை எதிர்கொள்கின்ற பாணியை நாம் எப்படி உருவாக்கி கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வெற்றி இந்த வைரசை நோக்கி இருக்கும் அது அச்சம் தவிர்த்து அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தினாலும் நான் கேட்கிறேன் நான் ரொம்ப வெளிப்படையாவே கேட்குறேன் குறிப்பா தமிழ்நாட்டுல நம்ம வெளிய போய் இந்த மாதிரியான ஒரு ஒரு செல்ஃப் குவாரண்டை உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுதலும் என்று சொல்லக்கூடிய அந்த சமூக இடைவெளியும் தேவை பல பல எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது பள்ளி விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது அலுவலகங்கள் பெரும்பாலான நிறுவனங்கள் விடுமுறை கொடுத்துருக்குறாங்க வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க ஆனால் நீங்க அந்த அச்சம் தவிர்த்து அப்படின்னு நம்ம சொன்னது காரணமாகவோ என்னமோ அவங்க ரொம்ப இயல்பாக இருக்காங்க மக்கள் வெகு இயல்பாக குழந்தைகள் பெரியவர்கள் இளம் வயதினர் எல்லாருமே ரொம்ப இயல்பாக இருக்கிறத பார்க்க முடியுது அப்படி ஒரு அச்சம் அவர்களிடத்துல இன்னும் ஏற்படல நான் நெகட்டிவா சொல்லல ஒரு தாக்கத்தை இன்னும் அது ஏற்படுத்தலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி அச்சம் தவிர்ப்பது நல்லது அதே சமயத்தில் நீங்கள் சொல்லுகின்ற அந்த அச்சம் தவிர்த்து இருக்கின்ற பொழுது அதை எதேர்ச்சியாக விடுமுறை நாட்களாக இதை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்கின்ற பாணியையும் நாம் பார்க்கின்றோம் இரண்டுக்கும் நடுநிலையான ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவது என்பது மிக அவசியம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் நிறைய பேர் இந்த அச்சத்தினால் மருத்துவமனைக்கு வருகின்ற எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்றோம் அதிகப்படியான மக்கள் தங்களுக்கு வருகின்ற சிறு சிறு குறைகளுக்கு கூட ரன்னிங் நோஸ் சிறு காய்ச்சல் இதுக்கெல்லாம் கூட பயந்து கொண்டு மருத்துவமனைக்கு வருகின்ற காலத்தை பார்க்கிறோம் அந்த அச்சத்தை நாம் தவிர்க்க வேண்டும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பட்சத்தில் அவர்கள் எப்பொழுது தாங்களை மருத்துவர்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வை ஏற்படுத்தினால் மட்டுமே போதுமானதாக இருக்கும் இது மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்கி அவர்களை எல்லாம் ஒரு பயத்திலே வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இல்ல நான் ஒரு வதந்திகள் மூலமாக பரவுகிற ஒரு சிச்சுவேஷன் என்று சொல்லக்கூடிய மாதிரி ஐயோ உனக்கு காய்ச்சல் இருக்கா சளி பிடிச்சிருக்கா நீ உடனே டாக்டர் கிட்ட போயிரு அப்படிங்கிற ஒரு தேவையற்ற பதட்டத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது வேற நான் கேட்பது என்பது கரோனா வைரசனுடைய தீவிரத்தை இன்னும் மக்கள் உணராம இருக்காங்களா அப்படின்னு கேட்கிற இல்ல நிச்சயமாக அதிக அளவில் உணர்ந்திருக்கிறதையா நாம் பார்க்கின்றோம் அவர்கள் அந்த கொரோனா வைரஸ் என்பதை ஒரு எதேர்ச்சியான ஒரு வைரஸாக அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை நாம் அரசாங்கமாகட்டும் எல்லோரும் மருத்துவர்கள் முதல் கொண்டு எல்லோரும் கொடுக்கக்கூடிய அந்த விழிப்புணர்விலே இதை பற்றிய ஒரு அச்சம் கலந்த ஒரு பயமும் அவர்களிடத்தில் இருப்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரிங்க பேசலாம் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் இதை பார்க்கிறேன் டாக்டர் ஜே கே ரெட்டி எப்படி பார்க்கறீங்க இன்னைக்கு இந்த சூழல் அப்படிங்கிறது தமிழகத்துல தமிழகம் தன்னை இன்னும் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ இன்னும் அந்த அடுத்த நிலையை நம்ம நோக்கி போகிறத தடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறீங்க இப்போ நம்ம டாக்டர் சொல்ற மாதிரி அந்த பயம் இன்னும் வரணும் சின்ன பசங்களுக்கு இப்போ இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு விசிட்ஸ் கூப்பிட்டு வரானு இந்த தடுப்பூசிக்கு வரானு இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கோல்டு காஃபுக்கு வரானு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் என்னென்னா இந்த சின்ன பசங்கள் வீட்டில் வந்துட்டு திருப்பி எல்லாருக்கும் கொடுக்குறக்கு சான்ஸ் இருக்குது ஹாஸ்பிட்டல் விசிட்டா மூணு பேர் வரணும் ஒரு சின்ன பேபி வரணுன்னா த்ரீ மெம்பர்ஸ் மினிமம் வரானு த்ரீ மெம்பர்ஸ்க்கு திருப்பி மாஸ்க்கு திருப்பி இதெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லாம் நாங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறக்கு இதெல்லாம் யூசேஜ் மெட்டீரியல் யூசேஜும் நிறைய இருக்கும் ஸோ ஃபஸ்ட் திங் அந்த பேபிக்கு ரிஸ்க்கு அந்த பேரண்ட்ஸுக்கு ரிஸ்க்கு திருப்பி அந்த பசங்க அந்த பேரண்ட்ஸ் போயிட்டு வீட்டில் வயசானவருக்கு திருப்பி கொடுக்குறக்கு ரிஸ்க்கு இதெல்லாம் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல்ஸு கூட நிறைய இது வேணும் மெட்டீரியல் மாஸ்க்கு க்ளவுஸு ஏஹெச்டி இதெல்லாம் யூஸ் ஆகணும் நம்ம ஒரு வார்க்கு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி அது ப்ரிப்பேர் ஆகிறோம் அப்போ ஸோ நம்ம எவ்வளோ மினிமம் யூசேஜ் இருக்குதோ அது நல்லது நீங்க சொல்றது கரெக்ட் டிரான்ஸ்மிட்டர்ஸா இருக்காங்க அவர்கள் தான் வந்து பெரியவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஆட்களாக நம்ம குழந்தைங்களை உலகளாவிய விவரங்கள் அதைத்தான் சொல்லுது அப்படின்னாலும் கூட அது இன்னும் பேரண்ட்ஸுக்கு போதிய அளவுல விழிப்புணர்வு இல்லையா சார் சொன்ன மாதிரி பள்ளிக்கூடம் எல்லாம் லீவ் விட்டுட்டாங்க ஒரு ஹாலிடே மூட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில இருக்காங்களா வந்துட்டு இப்போ வீட்டில் இருக்க இப்போ பேரண்ட்ஸ் அவன் நினச்சிட்டார் இப்போ ஃப்ரீயாக இருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் கிட்ட போய் பேசுவோம் என்ன பாப்பா பேசதில்லை டாக்டர் சரியாக ஸோ ஒரு பர்டிகுலர் வேர்டு வரதில்லை இதுக்கெல்லாம் கூப்பிட்டு வரார் இப்போ நாங்கள் நாங்கள் வந்துவிட்டு நம்ம ஃபோன்லனே மெசேஜ் வச்சுட்டோம் எதுனா எமர்ஜென்சி இருக்குன்னா வாங்கோ இல்லைன்னா நாங்கள் ஃபோனில் பேசுங்க நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பிரச்சனைன்னா இந்த பசங்கள் வீட்டில் இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு ஆக்சிடென்ட்ஸு இப்போ கட் ஆகி வரான்னு விழு கீழே விழுந்துட்டு வரானு இல்லைன்னா சுடு தண்ணியில் கை வச்சிட்டு வரானு இதெல்லாம் பிரச்சனை ஆகுது இப்போ సో ఇక కొంచెం పేరెంట్స్ కొంచెం కేర్ఫుల్ సో స్టేయింగ్ హోమ్ ఇస్ నాట్ ఓన్లీ ఇంపార్టెంట్ స్టేయింగ్ సేఫ్ ఆల్సో సేఫ్ சுரேஷ் ஒரு தொற்று போது என்னென்ன வழியாக பரவுகிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க கவர்மெண்ட் அதற்கான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுக்குது ஊடகங்கள் வாயிலாக அதை நிறைய சொல்றோம் ஆனாலும் கூட தங்களுடைய சுத்தத்தை தாங்கள் பேண வேண்டும் அப்படிங்கற அந்த காஷியஸ்னஸ் அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு இன்னும் மக்களிடம் சரியா வரலையா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்படி பாக்குறீங்க சரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் நல்ல நல்ல ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நல்ல சோஷியல் நெட்ஒர்க்கில் நல்லா இருக்காங்க கைட்லைன்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இன்னும் மக்கள் வந்து இன்னும் நல்ல தெளிவாக வந்து அதனுடைய நோயின் தாக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய நோய் எப்படி ஸ்ப்ரெட் எப்படி இருக்குன்றது அதை நல்ல அதை உள்நோக்கி கவனிச்சுட்டு அதை நம்மளை ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எடுத்தால் மட்டுமே வந்துட்டு நம்மளுடைய ஓல்ட் சுந்தை வட்டத்தில் உற்றார் உறவினர் முதல்ல குடும்பம் தென் ஃபேம் அப்புறம் சொசைட்டி ஸோ ஒன்ஸ் நம்ம செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எடுத்தாலே வந்துட்டு போதும் மற்ற நம்மளில் இருந்த வைரஸ் இருக்கிற பேஷண்ட்ஸை வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் பார்த்துக்கலாம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபேமிலியும் காப்பாற்றுறோம் நம்ம கம்யூனிட்டியை காப்பாற்றுறோம் இதனால் நாட்டு ம நாடு மக்க அப்புறம் இந்தியா ஃபுல்லாக எல்லாமே எப்படி ஸ்ப்ரெட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் பட் அது வந்து ஒவ்வொரு மனதிலையும் வந்து ஒவ்வொரு மனுஷனையும் வந்துட்டு அது வர வேண்டிய வந்து ஆக்சுவலாக எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு சின்ன வாழ்கள் கிடையாது எல்லாருக்குமே வந்து எது நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை வந்துட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணாமல் ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணி அந்த என்னென்ன ஹேண்ட் வாஷிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு சானிடைஷன்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு தென் ஒரு அந்த அவாய்ட் ட்ராவலிங்கெலாம் அந்த அன்வான்ட் ட்ராவல் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது ஓவர் க்ரௌடிங் அவாய்ட் பண்ணுறது ஸோ மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் அவாய்ட் ஐ மீன் அதை ஃபாலோ பண்ணுறது அதுக்கப்புறம் நாளைக்கு ப்ரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு நாள் அட்லீஸ்ட் நம்ம நான் நம்மளுக்காக நம்ம மக்களுக்காக நம்ம குடும்பத்துக்காக வந்துட்டு நம்ம ஒரு நாள் வந்து வீட்லேயே இருந்து அந்த நோயுடைய தாக்கத்தை வந்து மறுபடியும் வந்துட்டு அதை ஐ மீன் அந்த டிரான்ஸ்மிஷனை வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணுறதுல வந்து நம்ம எல்லாரும் ஒத்துழைத்தா மட்டுமே வந்து இந்த நோயை வந்து அதையுமே கூட கேள்விக்குள்ளாக்கக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்குறோம் நாளைக்கு ஒரு நாள் காலையில் இருந்து ஒன்பது வரைக்கும் கஃபி பண்ணால் போதுமா அதனால நம்ம வந்து கொரோனாவை தடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள்ல மட்டும் வந்து நாளைக்கு வந்து இப்போ ஏற்பட்டுக்குள்ள நோய் தாக்கத்தை வந்து அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை சரி அந்த ஒரு நாள் வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் அந்த இன்ஃபெக்ஷனோ யாரெல்லாம் அந்த கேரியரோ அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அப்படியே வச்சுக்கேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து மூணு கேஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு ஸோ இதனுடைய நோய் தாக்கம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போயிட்டு ஏன்னா இப்போ தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பிரைவேட் இன்ஸ்டியூட்டை வந்துட்டு நம்ம லேப் டெஸ்டிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லேப் ப்ரைவேட்டாக வந்துட்டு நம்ம என்ன ஸ்க்ரீனிங் பண்ணி இன்னும் டெஸ்ட் பண்ணாதான் வந்து அதனுடைய நோய் ஆக்சுவல் நம்பர்ஸ் இன்னும் நல்லா தெரிய வரும் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு நாளில் வந்து எல்லாம் ஃபுல் கொரோனாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு அப்படி இல்லை ஸோ இது வந்துட்டு என்ன அதுக்காகனா இந்த ஆல்ரெடி இந்த எக்ஸிஸ்டிங் அந்த ஏரால கெரியர்லாம் இருக்காங்களோ அதனுடைய வைரல் லோடிங்கை வந்துட்டு கம்மி பண்ணுறது உதவும் ஸோ இது மூலிமா வந்து நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி நான் நாள்பட்ட ஊரடங்கு ஒன்றும் தேவையா அப்படின்றத வந்து ஒரு ட்ரையலில் மாதிரி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக சரி டாக்டர் விஜயகுமார் இது ஒரு வைரஸ் தொற்று அப்படின்னும் போது இது கோவிட் நைன்டீனுக்கு முன்னாடி நம்ம சார்ஸ் இருந்திருக்கிறது அதுக்கு முன்னாடி கேரளாவில் பெருமளவு தாக்கின நிஃபா இருக்கிறது அந்த மாதிரி வைரஸ்னுடைய ஹிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறது அந்த லிஸ்ட் ஆஃப் செவன் வைரஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இந்த கோவிட் நைன்டீனுடைய இந்த தீவிரத்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எந்த அளவுக்கு தீவிரமானது இது எல்லா நாடுகள்லேயும் ஒரே மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது எஸ்பெஷலி சீனா இட்டாலியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்துது அதிக உயிரிழப்புகளை கொடுத்துருக்கிறது இது எப்படி பார்க்குறீங்க அந்த பர்டிகுலர் இப்போ எந்த ஒரு ஒரு வைரஸ் ஆகட்டும் பாக்டீரியா எந்த ஒரு கிருமி நம்முடைய உடம்பு நுழையும் போதும் மூன்று விதமான ஃபேக்டர்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று அந்த கிருமியினுடைய விருலன்ஸ் அது எவ்வளோ தீவிரமாக இருக்கிறது என்பது மிக முக்கியம் இரண்டாவது ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அது தாக்கக்கூடிய மனிதனுடைய உடல் அதை எதிர்கொள்ளுவதற்கு எந்த விதமான சக்தியை படைத்திருக்கிறதுங்கிறது இரண்டாவது மூன்றாவது அந்த விருலண்டான அந்த கிருமியை அழிப்பதற்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் போன்ற ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் முக்கியம் ஸோ இந்த கோவிட் நைன்டீன் பொறுத்த வரைக்கும் அது விருலண்ட் ஆர்கானிசம்ங்கிறது நமக்கு உலக அளவிலே நாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த விருலன்ஸை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று நமக்கு அதை எதிர்க்கக்கூடிய மருத்துவ மருந்துகள் இருக்க வேண்டும் இப்போ நமக்கு வந்து குவைட் லக்கி பீப்புள் ஏன்னா நம்மளுடைய எந்தெந்த மருந்துகள் மற்ற ஊர்களிலெல்லாம் அது நல்லது பண்ணியிருக்கு அப்படிங்கிறத விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால அந்த மருந்துகளை மிக எளிதாக நாம கையாள்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இந்த விருலன்ட் வைரஸை எதிர்கொள்வதற்கு மருந்துகள் இப்பொழுது நாலஞ்சு மருந்துகளும் எச்ஐவி எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு பயன்படுத்திய மருந்துகள் இதுக்கு நல்ல பலனை அளிப்பது என்பதையும் நமக்கு உணர்ந்திருக்கிறோம் ஸோ அந்த வைரஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அடுத்து ஹோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி நம்முடைய உடலை இந்த கிருமிகளினுடைய தாக்கத்திலிருந்து தற்காத்து கொள்வது என்பதெல்லாம் நாம் சில விஷயங்களை மிக முக்கியமாக கா எதிர்கொள்ள வேண்டியது என்னென்றால் நல்ல ஒரு உடற்பயிற்சி வேண்டும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை இம்யூன் சிஸ்டத்தை உயர்த்தி கொள்வதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எடுக்கிற பொழுது இந்த கிருமியினுடைய தாக்கத்தை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம் இரண்டாவதாக நம்மளுடைய வைரஸ் வந்துட்டு இது புதுவான வைரஸ் கிடையாது இதுக்கு முன்னாடியே வைரஸ் நம்முடைய உடம்புல எப்படி எப்படியெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் எந்தெந்த உறுப்புகளையெல்லாம் பாதிக்கும் அதை எப்படி எப்படியெல்லாம் வைத்திய முறைகளிலே சரி பண்ணலாம் என்பதை இன்டென்சிவ் கேர்லருந்து நம்ம நிறையா கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஸோ அதனால் இந்த வைரஸ் தாக்கக்கூடிய அடல்ட் ரெஸ்பிரேட்டி டிஸ்டர் சின்ட்ரோம் என்ற நுரையீரல் தாக்கத்தை குறைப்பதற்கு நமக்கு வென்டிலேட்டர் என்பது ஒன்று இருக்கிறது சிரண்டாவதாக அது இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணுகிற பொழுது இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸை வடிகட்டக்கூடிய வடிப்பான்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது ஸோ இந்த நோயை மற்ற வைரஸ்லேருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து மிக எளிதாக இதனுடைய விருளன்ஸை குறைத்து கொள்ள நமக்கு வாய்ப்பு வீரிய தன்மையை குறைக்க முடியும் ஆனால் முழுசுமாக தடுக்க முடியாத அதற்கான மருந்துகள் இன்னும் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறது உங்களோட பார்வையார் நம்ம பேசலாம் இருந்து டாக்டர் அருண் இணைகிறார் வணக்கம் டாக்டர் உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் எப்படி பார்க்கிறீங்க இந்த கொரோனா வைரசனுடைய தாக்கம் நாளைக்கு நாடு தழுவிய இந்த மக்கள் ஊரடங்கு என்கிற ஒரு விஷயம் என்பது கொரோனா வைரசனுடைய தாக்கத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கு உதவும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக உதவும் சார் எப்படி நான் நினைக்கிறேன் நான் ஒரு சமூக மருத்துவராக நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நம்ம கம்யூனிட்டி மெடிசன் பப்ளிக் ஹெல்த்தில் வந்து இதை வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து நாலு ஸ்டேஜ் சொல்கிறாங்க அதில் ஸ்டேஜ் ஒன் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் கேஸ் இம்போர்ட்டட் கேஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன் ஆர் எ ஃபாரினர் யாராவது வெளியூர்லேருந்து வைரல் இன்ஃபெக்ஷனோடு இந்தியாவுக்கு வந்து அந்த கேஸ் பாசிட்டிவ் ஆகிறது தான் இம்போர்ட்டட் கேஸ் ஸ்டேஜ் டூ வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ட்ரான்ஸ்மிஷன் லோக்கல் ட்ரான்ஸ்மிஷன்னா அந்த இம்போர்டட் கேஸ் பாசிட்டிவ் கேஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து லோக்கலாக அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஹுட்டுக்கு அந்த வைரஸை கொடுத்து ஒரு லோக்கல் ட்ரான்ஸ்மிஷனை தான் ஸ்டேஜ் டூ இப்போ இந்தியா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பா இந்தியா போன்ற கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டேஜ் நம்ம ஃபுல்லாக ஸ்டேஜ் தான் இருக்கும் இன்னும் நம்ம ஸ்டேஜ் த்ரீக்கு ப்ராக்ரஸ் ஆகலை பட்

அவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி டெல்லியிலிருந்து சென்னைக்கு வர்றாரு மருத்துவமனை அணுகிறாரு தனக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னு அவங்க உடனடியா அரசு மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க அங்கதான் அவரை பரிசோதிக்கும் போது அவருக்கு பாசிட்டிவ்னு தெரிய வருது நம்ம அந்த மூன்றாவதாக நீங்க சொல்ற அந்த ஸ்டேஜ் அந்த சமூக பரவல் என்கிற அந்த எல்லைக்குள்ள வரல அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பாதித்தது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியல இவரோட தொடர்புடைய கிட்டத்தட்ட இருநூற்றுக்கும் மேலான நபர்களை இப்ப அரசு கண்டறிந்து அவர்களை குவாரண்டைன் பண்ணிருக்காங்க பட் இவருக்கு வந்த அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ஆரம்ப புள்ளி அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியலன்னா அச்சம் எங்கிருந்து எழுகிறதுனா ஒருவேளை அந்த சமூக பரவலுக்குள்ள நம்ம போயிட்டுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இல்லையா அதான் சார் அந்த சமூக பரவல் நம்ம இன்னும் அந்த அந்த ஸ்டேஜை நம்ம ரீச் பண்ணல ஏன் நான் ஏன் இதை சொல்கிறேன் ரிப்பீட்டடாக அப்படின்னு பார்த்திங்கனா அந்த நம்மளோட ஃபஸ்ட்டு கேஸ் தமிழ்நாட்டில் அட்மிட் ஆன ஃபஸ்ட்டு கேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு தேர்ட் கேஸ் அதாவது இப்போது புதுசாக வந்த அந்த தேர்ட் கேஸ் அந்த செகண்ட் கேஸ் மட்டும்தான் உத்தரப்பிரதேஷ் டெல்லி வயா சென்னை பட் அந்த தேர்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளின் அயர்லாண்ட்லேருந்து வந்த ஒரு பாசிட்டிவான கேஸ் ஸோ ரெண்டுமே இம்போர்ட்டட் கேஸு நம்ம செகண்ட் கேஸ் தான் வந்து லோக்கல் டிரான்ஸ்மிஷனில் வந்த ஒரு கேஸ் அது அதை டெல்லி போய் எக்ஸ்போஷராகி சென்னைக்கு வந்திருக்கு ஸோ கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவெண்ட் ஸ்டேஜ் டூலேருந்து ஸ்டேஜ் த்ரீ ஏன்னா ஸ்டேஜ் த்ரீக்கு போயிடுச்சு அப்படின்னா மெஷர்ஸ் இன்னும் சிவியராக எடுக்க வேண்டியது இருக்கும் இப்போது இட்டாலி சைனா போன்ற நாட்கள்லாம் ஸ்டேஜ் ஃபோருக்கு போயிடுச்சு ஸ்டேஜ் ஃபோர் போனதுனால தான் அவங்களுக்கு என் பாயிண்ட்டே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டு த்ரீ ஹண்ட்ரட் டேட்ஸ் அவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஸோ அந்த ஸ்டேஜெலாம் நம்ம வராமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ ஜனதா கர்ஃப்யூ மாதிரி உண்டான ஒரு இப்போ என்னோட இது இஸ் இஸ் மை அப்சர்வேஷன் நான் என்ன சொல்கிறேன்னா ஜனதா கர்ஃப்யூ வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு இது கொண்டு வரலனாலும் கண்டிப்பாக டிரான்ஸ்மிஷனாக குறைக்கும் பட் இன் அடிஷன் டு தட் நம்ம என்ன கவர்மெண்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் 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 லாக்டவுன் இப்போ பண்ண மாதிரி தே கேன் ட்ரை ஃபார் எ டிஸ்டன்சிங் இன்னும் வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்து ஐ திங்க் சிட்டிசன்ஸ் நம்ம மக்களான நம்மளும் வந்து கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒத்துழைக்கணும் ஏன்னா கவர்மெண்ட்னால மட்டுமே வந்து கட்டுப்படுத்த முடியாது வி டு ஆல்சோ அது அச்சம் பானிக் பதட்டம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி முதல்ல இந்த நோயினுடைய தீவிர டாக்டர் சொன்னாங்க உணர்ந்திருக்கிறார்கள் ஆனா இன்னும் தயாராகல மன அளவுல மனதளவுல தயாராகல அப்படிங்கிற மாதிரி அந்த அச்சம் பதட்டத்தை எல்லாம் தாண்டி போதிய விழிப்புணர்வு இன்னும் மக்கள்கிட்ட கிடைக்கல அப்படின்னு பார்க்கலாமா இல்லை சார் க கண்டிப்பாக வந்து ம இன்னும் விழிப்புணர்வு ஆக்சுவலி தே ஹவ் கவர்மெண்ட்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் கூட சேர்ந்த மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தேர் ஒர்க்கிங் ஹார்ட் ஏன்னா இப்போ நம்ம அவேர்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மட்டும் நாங்கள் நிறைய அவேர்னஸ் செஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அவேர்னஸ் மக்கள்கிட்ட இருக்குது இல்லைன்னலாம் சொல்லவே முடியாது கண்டிப்பாக மக்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்குது ஏன்னா எங்கே போய் நம்ம பேசினாலும் கொரோனாவோட அவேர்னஸ் இருக்கு ஈவன் இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து இறங்கும் போது கூட மாஸ்கோட இறங்கும் போது ஒரு ஆட்டோ ரிக்ஷா ட்ரைவர் கேட்குறாரு சார் மாஸ்க் எங்கே கிடைக்கும் எங்களுக்கு மாஸ்க்கு இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஃபார்மஸியில் வந்து மாஸ்க்ல ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான பர்சன்ஸ் வந்து மாஸ்க் போட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்லி சிக்ஸ் பர்சன்ஸ் தான் மாஸ்க் போடணும் அப்படின்னு அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவேர்னஸ் இருக்குது கண்டிப்பாக மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போய் தே ஹாப் டு கம் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கனா ஐ திங்க் வி கேன் டெஃபனட்லி ஹால்ட் கல்வி நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகள் எல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கற வீட்டிலிருந்து பணிபுரியக்கூடிய ஒரு ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு விடுமுறை கொண்டாட்ட மனநிலையில இருப்பது போல இருக்கிறாங்க பிள்ளைகள வெளியில கடைத்தெருவுகளுக்கு கூட்டிட்டு வராங்க முதியோர்களை வீட்ல தனியா இருக்க விட்டுறாங்க அவர்களை சரியா பராமரிக்கிறது இல்லை உணவுப் பொருட்களை வெளியிலிருந்து அதிகமாக வாங்கி சாப்பிடக்கூடிய அல்லது பயணிக்கக்கூடிய முறைகள்ல ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது தான் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயம் முதல்ல வந்து நிற்குது கண்டிப்பாக அது நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட் ஆக்சுவலாக குழந்தைங்கள்ட்ட இருந்து பரவது ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு ஹெல்த் ஸ்டாக் கொடுக்கும்போது ஒரு அங்கே ஒரு கம்யூனிட்டி டாக் கொடுக்கும்போது ஒருத்தங்க கேட்டாங்க சார் இப்போ ஸ்கூல்ஸ்லாம் லீவ் விட்டுட்டாங்க பட் நாங்கள் குழந்தைங்கள வந்து விளையாட விட்டுட்டு இருக்கோம் எங்களோட பேஸ்கெட் பால் கோர்ட்லயோ எங்கள் ஃபுட்பால் கோர்ட்லையோ கிரிக்கெட் கிரௌண்ட்லேயே ம குழந்தைங்க விளையாண்டுட்டுருக்காங்க ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் அந்த வைரஸோட இன்குபேஷன் பீரியட் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அட்லீஸ்ட் இந்த டைம்லையாவது வி ஹாவ் டு மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்சிங் அதனால தான் கவர்மெண்ட் ரிப்பீட்டடாக அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் ஐ ஆல்சோ அக்செப்ட் வித் யூ கண்டிப்பாக அந்த ஒரு பாயிண்டில் வந்து இப்போ ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை ஈவன் ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லேருந்து பிசிசிஏ டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த குழந்தைங்க விளையாடக்கூட கூடிய இடங்கள் அப்புறம் குழந்தைங்க சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அவங்கள போகாமல் தடுத்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம இன்னும் அந்த கர்வ் எப்படமிக் கர்வ் வந்து ஃப்ளாட்டன் பண்ண முடியும் கண்டிப்பாக நிச்சயமா டாக்டர் தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஜெக்கி இப்போ நம்ம குழந்தைகளை தான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளிகள் விடுமுறை பார்த்துக்கிட்டாலும் கூட அவர்கள் குழந்தைங்க சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது ஏன்னா வீட்டுல இருக்காங்க நீங்க ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்க முடியாது ஒரு வீட்டுக்குள்ளவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை அதிகப்படுத்த முடியாது சோ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு அப்படின்னா அங்க ஒரு பத்து பதினஞ்சு குழந்தைகள் ஒன்னு சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கறத தவிர தவிர்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு ஸோ அதை தவிர்க்கணுமா அது சரியான முறைதானா அப்படின்னு சொல்லுங்க இப்போ நம்ம இந்த கண்டிஷனில் இந்த வீட்டில் இருக்கிறது பசங்கள் பெட்டருங்க இந்த கம்யூனிட்டியில் போய்ட்டு விளையாடுறதுன்னா திருப்பி ஒரு பத்து வீட்டில் சேர்த்து பசங்கள் மாதிரி இருக்கும் ஸோ கட்டாயமாக அவர் வீட்டில் தான் இருக்கணும் வீட்டில் அம்மா அப்பா ஒரு ப்ளே ப்ளேஸ் மாதிரி டைனிங் டேபிள் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு இல்லை எல்லாம் இல்லாத ஒரு ப்ளே ஏரியா மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணணும் பசங்களுக்கு அப்படி இல்லாமல் பால்கனியில் விட்டுட்டோன்னா நம்ம வாட்ச் பண்ணலன்னா ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது ப்ளஸ் மதர் ஃபாதர் வந்துட்டு ஒரு கேம் கிரியேட் பண்ணணும் பசங்கள்கிட்ட விளையாடுறது ஸோ அப்படி ஒரு இல்லாமல் இந்த டிவி செல்ஃபோன் நிறைய போட்டுட்டு அது ஒரு பிரச்சனை வரப்போகுது திருப்பி ஹெட் ஏக் வாமிட்டிங்ஸு இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுட்டு வெளியே நின்று வாங்கி சாப்பிட்றது இன்னைக்கு கூட ஒரு கால் வந்துச்சு டிஸ்ட்ரெஸ் கால் சார் லூஸ் மோஷன் ஆயிடுச்சு வெளியே நெஞ்சு பரோட்டா சாப்பிட்டோம் இந்த கரோனாவில் லூஸ் மோஷன் என்ன இருக்குது பார்த்தோம் இது கரோனானா நீங்கள் க்ளியராக நீங்கள் சொல்கிறீங்க வெளியே நினச்சி சாப்பிட்டீங்க இப்படி இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் நேற்று நைட்டு இன்னைக்கு நல்ல கோல்டு இருக்குது கரோனானா இது ஸோ எதுக்கு வெளியே நினச்சி நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனில் இருக்கோம் வாண்ட் டு பிரேக் த செயின் ஸோ இது இருக்கப்போ நீ அவாய்ட் பண்ணுறது பெட்டர் வீட்டில் ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்றது வீட்டில் எல்லாரும் சேர்த்து வீட்டில் தான் இருக்கிறது பெட்டரை நீங்கள் சொல்லுமா அது கம்யூனிட்டியில் போகவே கூடாது ஸோ ஸ்டே ஹோம் சேஃப் ஹோம் அதுதான் நிச்சயமாக இந்த தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது அதனுடைய தீவிரம் என்ன அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிற குறித்து இன்னும் கூட விரிவாக பேச காலத்தின் குரல் தொடர்கிறது நாடு தழுவிய ஊரடங்கிற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார் இது ஏன் எதற்கு இதனால் கிடைக்கப் போகிற பலன் என்ன என்பது குறித்து காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் குழந்தைகள் நல ரெட்டி மற்றும் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் குளோபல் மருத்துவ மருத்துவமனையினுடைய டாக்டர் சுரேஷ் அவர்கள் சிறப்பு மருத்துவர் டாக்டர் விஜயகுமார் மற்றும் மருத்துவ உதவி பேராசிரியரான டாக்டர் அருண் ஆகியோர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கு அவர்கள் வெளியூர்களுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள் அல்லது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு நாட்கள் அவர்கள் அந்த குவாரண்டைன் பீரியட் தனிமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்றோம் அதனுடைய நோக்கம் என்ன அந்த பதினான்கு நாட்கள்ல நம்ம முற்றிலுமா ஒருவேளை அவர்களுக்கான அந்த வைரஸ் தாக்கம் இருந்தா அது அந்த பதினான்கு நாட்கள் அழித்திட முடியுமா அதை அழிஞ்சிருமா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் இருக்கு பிளீஸ் கிளாரிஃபை சோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏன் அந்த பதினாலு நாட்கள் சொல்லணும் ஒவ்வொருடைய வைரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்கூபேஷன் பீரியட் ஸோ அந்த யூஷுவல் அந்த ஃபோர்டீன் டேஸ் சொல்றது பாத்தீங்கன்னா அந்த இன்கூபேஷன் பீரியட் இந்த கொரோனா எல்லாம் எடுத்தீங்கன்னா வந்து ஐந்து நாள்ல இருந்து ஏழு நாள்ல தான் அந்த வைரஸ் உடைய வீக் அந்த வி ஐ மீன் அந்த விரயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ அது வந்து ப்ளஸ் ஃபோர்டீன் டேஸ்க்குள்ள அது கம்மியாகும் இன்கேஸ் அந்த பீரியடில் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ராவல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்குது இன்டர்நேஷனல் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்குது வித் சிம்டம்ஸ் ஆஃப் இருமலோ சளியோ மூச்சு திணறலோ இந்த மாதிரி பேஷன்ட்ஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த கொரோனா பரிசோதனை செஞ்சு பார்க்குறது நல்லது ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இன்கேஸ் பாசிட்டிவோ இருந்ததுன்னா அவங்கள தனிமைப்படுத்தி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும் ஆக்சுவல் சரி இப்போ வெளியூர்களுக்கு போய் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பதினான்கு நாட்கள் அவர்களை தனிமைப்படுத்தல் குவாரண்டைன் அப்படின்னு சொல்றோம் ஆனா அந்த பதினான்கு நாட்கள்ல அவர்கள் தங்களை தனிமைப்படுத்துதல் அப்படின்னு அந்த குவாரண்டைன் பீரியட் கூட இல்லாமல் அவர்கள் வந்து அதை சரியா ஃபாலோ பண்ணாம வெளியில போறாங்க இல்லை சக குடும்ப உறுப்பினர்களோட பழகுறாங்க நண்பர்களோட வெளியில் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது சரியா அது எப்படி எல்லாம் தவிர்க்கணும் சரி கண்டிப்பாக அது வந்து முற்றிலும் தவறான ஒன்று தான் சரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற ஒரு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு இப்போ இந்த கொரோனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு வுவான் இருந்து தான் வந்து வருதா பல நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கனா இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் ஏதோ போய்ட்டு வந்துட்டு ஸோ அந்த ஃபோர்டீன் டேஸ் அந்த இங்குபேஷன் பீரியடில் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய செல்ஃப் குவாரண்டைன் பண்ணி ஆகணும் அந்த அந்த சமயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும் அந்த சக ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக இதனால் வந்துட்டு நம்ம அந்த ஸோ அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்கன்னா அந்த டிராப்லெட் ஸ்ப்ரெட் தான் பரவுது எச்சு மூலியமாக பரவுது ஸோ அது வந்துட்டு நம்ம நல்ல ஒரு இம்யூனிட்டி இருந்துதுன்னா பரவாயில்ல அல்ல இதே வந்துட்டு வீட்டில் யாராவது இந்த சக்கரை வியாதி உள்ள பேஷண்ட்ஸ் இருப்பார் இல்லை டயபி பிபி உள்ள பேஷன்ஸ் இருப்பாங்க இல்ல இதே நோயோல யாரா இருப்பார் டிரான்ஸ்பிளான் அஸ்மா அந்த சிஓ பிடி பேஷன்ஸ் ட்ரான்ஸ்பிலான் பண்ண பேஷன் மாற்று அறுவை சிகிச்சை பேஷண்ட் யாராவது இருப்பாங்க சோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்ட்ரெக்சர் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி பண்றதுக்கான மருந்து மருந்துகள் எடுக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களா வந்துட்டு ஈஸியா அந்த நோயுடைய தான் நீங்க சொல்றவங்க நீங்க சொல்ற கூடிய பட்டியலில் இருக்கவங்க எல்லாம் ஒரு வைரஸ் தொற்று அப்படிங்கிறது கிருமி தொற்றுங்கிறது எளிதில் அவர்களை தாக்கி அதனால தான் வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்ஃப் குவாரண்டைன் சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்டண்ட் ஆக்சன் அது வந்து கண்டிப்பா வந்து கண்டிப்பா பிடிச்சி ஆக வேண்டும் அதனால் அப்படி பண்ணால் ஒடையே வந்து அந்த கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து நம்மளால பிரிவெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப சரி டாக்டர் விஜயகுமார் இது இந்திய மாதிரியான நாடுகள் குறிப்பாக நம்ம மாநிலத்தை தாண்டி வட மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமாக மக்கள் தொகை அதிகமாக குடியிருப்புகளே ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நாடா மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடா நம்ம பாக்குறோம் இங்க இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சாத்தியமா முதல்ல ஏன்னா எங்க போனாலும் அந்த நெருக்கம் அப்படிங்கிறது ஒரு டிராவலுக்கு போகிறதுங்கிறதோ ஒரு கடைகளுக்கு போய் ஒரு பொருள் வாங்குறது அப்படிங்கிறதோ அல்லது எது நடந்தாலும் அங்க அந்த சமூக இடைவெளி அப்படிங்கறது ஒரு ஒரு மீட்டர் தள்ளி நிற்கணும் ரெண்டு மீட்டர் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிறதே சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது எந்த அளவுக்கு சாத்தியம் அது முறையாக கடைபிடிக்க வேண்டியது எந்த அளவுக்கு அவசியம் முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம்ங்க ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் வந்து தாராவி போன்ற மும்பையில் குடிசைகளை பார்க்குற பொழுது அந்த இடத்துல வந்து நீங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கிறது மிக மிக சிரமம் ஸோ அதே மாதிரி குடிசைகள் இருக்கக்கூடிய அது மாதிரி நீங்கள் சொல்கிற குடிசைகள்லாம் விட்டுடலாம் நம்முடைய இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடியவங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கவங்கள கூட அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விளையாட போகிற குழந்தைகள் அவங்க அவங்க சோஷியல் டிஸ்டன்சிங் கம்மி பண்ணிக்க முடியாது ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த சில இடங்களில் மிக சிரமமுள்ளதாக இருந்தாலும் அந்த இடத்துல கூட நம்ம அந்த சோசியல் டிஸ்டன்ஸ் நீங்க நேத்துக்கு சில வீடியோக்குள்ள பாத்துருப்பீங்க கேரளாவில் ஈரோடுல எல்லாம் டாஸ்மாக் கடையில மது வாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து மீட்டர் இடைவெளி விட்டு தான் போய் மது வாங்கணும்னு ஆனா நம்ம ஊர் டாஸ்மாக் கடைகள்ல அந்த மாதிரி இல்ல நாளைக்கு ஒரு நாள் மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடலாம் வழக்கம் போல திங்கட்கிழமை காலையில மொத்தமா போய் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் நின்று தான் மது வாங்க போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம பட்டியலிடுற விஷயங்கள்ல இதுவும் ஒன்றாக இருக்கிறது அந்த சமூக இடைவெளி அப்படிங்கறத நம்மளால ஃபாலோ பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்கும் புது விதமான ஒரு யுக்தி சோசியல் டிஸ்டன்சிங் வேர்டே வந்து நமக்கு மிக புதுசாக புதுசாக வார்த்தைகள் ஸோ இதை வந்து நம்ம விழிப்புணர்வாக ஏற்படுத்துகிற பொழுது நம்ம ஒவ்வொரு நாளுமே இது வந்து விழிப்புணர்வு சென்று அடைகின்றதை நம்ம பார்க்கிறோம் முன்னாடி இந்த இப்போ டாஸ்மாகில் தொடங்கி இந்த கல்ச்சர் வந்துட்டு மற்ற இடங்கள்லையும் மிக விரைவாக பரவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால இது வந்து நம்ம இது போன்ற டிஸ்கஷனில் கொண்டு வரும்போதே அவங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸிங்கிறது வந்து வீட்டில் இருக்கிற லாக் அவுட் மட்டும் கிடையாது வீட்டுக்குள்ளேயே கூட நமக்கு ஒருவருக்கு ஒருவர் வந்து இடைவெளி விட்டு இருப்பது வந்து மிக அவசியம் என்கிற அந்த எண்ணங்கள் கூட இனி போகிற நாட்களில் கண்டிப்பாக வரும் சரி டாக்டர் அருண் உங்களிடம் கேட்க விரும்புவது நம்ம ஏற்கனவே பேசின அந்த அவசியம் தீவிரம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம மக்கள் வந்து எதையுமே ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரியே அணுகக்கூடிய மனநிலையில் இருக்கிறாங்க கலாய்க்கிறது கொரோனா வந்து நம்மளெல்லாம் என்ன பண்ணிட போகுது அப்படிங்கிற ஒரு அசாத்திய நம்பிக்கையில் இருப்பது அப்படிங்கிறதுலாம் வேறு அதை தாண்டி இன்னும் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது அது அரசு தரப்போ மக்கள் தரப்போ இருக்கிறது அப்படின்னா எதை சொல்லுவீங்க இன்னும் முக்கியமாக நான் சொல்லவேனா அந்த சுகாதாரம் சார் ரிப்பீட்டடாக அதே தான் சொல்ல வரோம் ஃபஸ்ட்டு வந்து சுகாதாரம்ன்ற ரெஸ்பிரேட்ரி ஹைஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய காஃப் எட்டிக்வேட் இன்னும் நிறைய பேர் இருமல் வரும்போதோ ஸ்னீஸ் பண்ணும்போதோ நம்ம டைரெக்டாக ஏரில் தான் விரும்புகிறோம் இல்லை கையை வச்சு விரும்புகிறோம் ஸோ கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும் தே ஹவ் டு ஃபாலோ காஃப் எட்டிக்வெட் விரும்பும் கையை வந்து மடக்கிட்டு எல்போக்குள்ளே இரும்பணும் அந்த ப்ராக்டிஸ்க்கு மக்கள் வரணும் செகண்ட் வந்து ஓகே அந்த ஹேபிட் வரலை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஹேண்ட் கட்சி ஒரு டிஷ்யூ பேப்பரோ தே ஹாவ் டு யூஸ் விரும்பம்போது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட் ஹேண்ட் வாஷிங் அதை நம்ம எவ்வளோ வாட்டி ரிப்பீட்டடாக நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம் எல்லாமே கை கழுவிட்டு சாப்பிடணும் கை கழுவிட்டு தொடணும் கை கழுவிட்டு குக் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதை திருப்பி திருப்பி நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம கொரோனா வைரஸ் வரும்போது தான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுண்ணா கொரோனா வைரஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லை எந்த இன்ஃபெக்ஷனுக்குமே ஹேண்ட் வாஷிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அந்த ஹேண்ட் வாஷிங்குமே எப்படி பண்ணணும் ஆர் எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் கை கழுவுறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் வரலை தான் நினைக்கழுவுறோம் ஜஸ்ட் அப்படி நினச்சிட்டு வரோம் நிறைய பேர் கை கழுவாமலே உணவுகளை உணரும் டேரெக்டாக இரும்பும்போது கைக்குள்ளே இரும்பி அந்த கையை கொண்டு போய் ஒரு டோர் ஹேண்டில்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறோம் இல்லை ஃப்ரெண்டோட மொபைலை யூஸ் பண்ணுறோம் பெண்ணை யூஸ் பண்ணுறோம் லேப்டாப் மவுஸ் மாதிரி நிறைய மற்றவங்களும் யூஸ் பண்ணுற பொருட்களை தொடும்போது அவங்களும் அதை தொடும்போது ஆக்சிடென்டலாக அவங்க ஃபேஸ்க்கு அதை கொண்டு போகும்போது அந்த வைரஸ் வந்து உள்ளே போகுது ஸோ ஹேண்ட் வாஷிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மெடிக்கேஷன் அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி டைமில் ஃபீவர் காஃப் கோல்டு வரும்போது ஒரு ஃபார்மசிக்கு போய் ஒரு மாத்திரை வாங்குறது அந்த மாதிரி ஒரு ஒரு ஹேபிட்டை வந்து மக்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையாவது தே ஹேவ் டு அவாய்ட் ஒரு ஃபீவர் ஒரு காஃப் ஒரு கோல்டு ஒரு சோர் த்ரோட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் இது மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் தே ஹாவ் டு ரிப்போர்ட் டு த ஹெல்த் சென்டர் நமக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது ரூரல் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல் எல்லாத்திலையுமே நம்ம ஸோ வீ ஹாவ் டு ரீச் எ டாக்டர் அதே மாதிரி டாக்டர் கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி டைமில் ரி ஹாவ் டு ரிவீல் த ட்ராவல் ஹிஸ்ட்ரி ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக ட்ராவல் ஹிஸ்ட்ரிய சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தங்க கூட வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்கலாம் அவங்களோட ட்ராவல் ஹிஸ்டரியும் சேர்த்தி சொல்லுங்கள் நீங்க ரெண்டாவது மூவாவது வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்க சார் சொன்ன மாதிரி அவுட்ஸை பயன்படுத்துறோம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க அதுவும் இப்போ செல்போன் அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் இல்லாமல் அந்த செல்போனை பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க பெரும்பாலானவர்கள் டாய்லெட்டுக்கு போய் தான் செல்ஃபோனே பயன்படுத்துவோம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது ஸோ அது அது நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம் அந்த இடத்துல செல்ஃபோனை கொண்டு போகிறாங்க எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை கொண்டு போகிறாங்க ப்ளூடூத் ஹெட்செட் மாதிரியான ஹெட்செட்டை உள்ளே கொண்டு போகிறாங்க அப்படின்னா அதையெல்லாம் எந்த அளவுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கண்டிப்பா அதோட யூசேஜை லிமிட் பண்ணணும் ஏன்னா ஒன்று ரெண்டு ரீசன் ஒன்று இந்த பரவுவதில் தவிர செகண்ட் வாட்ஸ்அப்லேயே நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டுரு இப்போ ஒரு மெசேஜ் நூறு பேருக்கு இதை வாட்ஸ்அப் அனுப்புங்க அப்படின்னா நம்ம ஆயிரம் பேருக்கு அனுப்புகிறோம் அந்த அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி சோஷியல் மீடியா யூசேஜை லிமிட் பண்ணணும் எலக்ட்ரானிக் டிவைசஸ் யூசேஜும் லிமிட் பண்ணணும் ஒருவேளை சரி மக்களுக்கு அந்த ஹேபிட் அப்படியே இருக்காது அதனால வந்து வெளியே வர முடியல அட்லீஸ்ட் வந்து அந்த சர்ஃபேஸை தொட்டுட்டாவது ஹேண்ட் வாஷ் பண்ணணும் ரிப்பீட்டடாக ஃப்ரீக்குவெண்ட் ஹேண்ட் வாஷிங் அதாவது எந்த எப்போ அதை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா வென் எவர் இன் டவுட் வாஷ் யோர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ எப்போல்லாம் டவுட்டாக இருக்கோ தயவு செஞ்சு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் அது சார் சொன்ன மாதிரி வெளியே வெளியில் மட்டும் இல்லை ஈவன் உள்ளே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் வரக்கூடிய வாய்ப்புகளும் இனிமேல் வரப்போகுது ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் காஃப் ஹைஜின் ஹேண்ட் வாஷிங் அண்ட் ஃபாலோயிங் குட் பர்சனல் ஹைஜின் இதில் கண்டிப்பாக வந்து இதெல்லாமே மக்கள் இன்னும் வந்து கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்க டாக்டர் டாக்டர் இப்போ நம்ம குழந்தைகளை பற்றி மறுபடியும் பேச வரோம் அப்படின்னா பிகாஸ் அவங்க ஏன் அவங்கள மறுபடியும் மறுபடியும் நம்ம பேச வேண்டிய தேவைகள் இருக்குன்னா தான் கடத்திகளாக இருக்கிறார்கள் அவங்க டிரான்ஸ்மிட்டர்ஸா இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணம்தான் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால பள்ளிக்கூடம் போகாமல் வீட்டில் இருந்தால் குழந்தைங்க ஏதாவது கேட்பாங்க ஒரு ஐஸ்கிரீம் கேட்பாங்க அல்லது ஒரு குளிர்ச்சியான பொருட்களை கேட்பாங்க குளிர்ச்சி தரக்கூடிய பழ வகைகளையோ அல்லது பழரசங்களையோ ஜூசஸையோ சாப்பிட்றாங்க அதன் மூலமாக ஒரு கோல்டு காஃப் அல்லது ஃபீவர் வரைக்குமே கூட வருது அப்படின்னா அதை பேரன்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணனும் எடுத்த உடன அவர்களுக்கு வரக்கூடிய பதட்டம் பயம் என்னவா இருக்கும் அப்படின்னா இது கொரோனாவுடைய எஃபெக்டா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வரும் இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அவங்க எடுத்துக்க வேண்டிய ஃபுட் ஹாபிட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் சொல்றது பேனிக் ஆவாதீங்க ப்ரிப்பேர் ஆவீங்கன்னு சொல்றேன் சரி பி ப்ரிப்பேர்ட் நாட் பேனிக் சோ உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்ப கோல்டு காஃப் எதுக்கு வந்தது ஒரு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டான்னு ஒரு இது ரீசன் இருக்குன்னு பயப்படக்கூடாது அப்படி இல்லாம ஒரு காண்டாக்ட் இருக்கு இப்போ வீட்டில் யாருன்னா வெளிநாட்டுக்கு வந்தார் அவருக்கு கோல் காஃபி இருந்தது பேபிக்கு வந்ததுன்னா பயப்படணும் அப்படி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் நார்மலாக ஒரு பேபிக்கு ரொட்டீனாக கோல் காஃப் வர்றது பசங்கள் வீட்டில் தெரியும் இது வந்துட்டு ஹைக்ரேட் ஃபீவரு பேட் காஃபு த்ரோட் பெயின்னு நிறைய பாடி நிறைய டயர்ட்னஸ் ஃபீல் ஆகுறது இல்லை மூச்சு எடுத்து கஷ்டப்படுறது இது எதுனா இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம டாக்டர் இப்போ விசிட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டே டூ டேஸ்க்கு ஹண்ட்ரட்கே ஃபீவருக்கு நீங்கள் டென்ஷன் இருக்கக்கூடாது ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் ஃபுட் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயில்டு ஃபுட் இம்பார்ட்டன்ட்டு ஹைட்ரேஷன் நிறைய வாட்டர் கொடுக்குன்னா இந்த வைட்டமின் சி நல்லதுன்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் வைட்டமின் சி ஃப்ரூட்ஸ் அது கொடுக்கறது நல்லது டின் ஃபுட்ஸு ஸ்டோர் ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட் வாங்குறது அவாய்ட் பண்ணுறது இந்த சீசனில் பெட்டர் சரி டாக்டர் விஜயகுமார் இது நம்ம முதியவர்களை ஈஸியாக அட்டாக் பண்ணும் வயதானவர்களை அட்டாக் பண்ணும் டாக்டர் சுரேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பட்டியல் சொன்ன மாதிரி அந்த சில குறிப்பிட்ட வியாதிகளுக்கு நாட்பட்ட வியாதிகளுக்கு ஆட்பட்ட சில பேர் அது ஈஸியாக தாக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பாக முதியவர்களை குவாரண்டைன் பண்ணுறது வீட்டில் தனிமைப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து அவங்கள உளவியல் ரீதியாக ரொம்ப அவர்களை பாதிக்குமோ ஏன்னா வீட்டில் ஒரு சிக்ஸ்டி பிளஸ் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா உடனே அவர்களை கொண்டு போய் தனிமைப்படுத்துகிறோங்கிற பேரில் அவங்களை கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சுட்டு அடைச்சு வச்சிருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்களை செய்வது என்பது சைக்காலஜிக்கலா அவர்களை ரொம்ப பாதிச்சிருமோ அப்படிங்கற ஒரு கேள்வியும் இருக்கு அது எப்படி பாக்குறீங்க நிச்சயமா அந்த ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது ஏன்னா வந்துட்டு அவங்கள வந்து தனிமைப்படுத்துகிற பொழுது அவங்கள முதியோர்களுக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நம்ம தனிமைப்படுத்தி வச்சிருக்கிற பல மனிதர்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியான ஒரு உளவியல் ரீதியான பாதிப்புகள் இருப்பதை நாம பாக்கிறோம் நேத்தி கூட ஒரு ஆர்ட்டிகள் வந்து தூக்கத்தை எப்படி பாதுகாத்து கொள்வது அப்படின்னு இப்போ நீங்கள் இம்யூனிட்டின்னு பற்றி பேசும்போது எல்லா மனிதர்களுக்கும் அந்த இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் சொல்கிறோம் இப்போ இந்த தனிமைப்படுத்துலங்கிறது புதுமையாக இருக்கிற பொழுது அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்கிற பொழுது இந்த தூக்கமின்மை என்கின்ற ஒரு சைட் எஃபெக்ட்ஸாக சொல்லலாம் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளில் இந்த தனிமைப்படுத்துதலில் வரக்கூடிய தூக்கமின்மை ஸோ அது நிச்சயமாக தூக்கமின்மை வந்து ஒரு உளவியல் ரீதியான ப்ராப்ளம் இது பெரியவர்களுக்கு மிக அதிகமாக உண்மையான தூக்கம் இல்ல அப்படின்னு சொன்னா அதுவே இம்யூனிட்டி குறைவதற்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு இம்யூனிட்டி குறைவதற்கு நம்ம வந்து உடற்பயிற்சி ஒன்று சொன்னோம் எப்படி வந்து நம்ம இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோங்கிறது உடற்பயிற்சி இரண்டாவதாக இந்த மாதிரியான தூக்கம் எட்டு மணி நேரம் நல்ல நல்லது ஒரு தூக்கம் வந்து நம்முடைய மனிதனுடைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது மூணாவது உணவு பழக்க வழக்கங்கள் இந்த சுத்தமான உணவுகளை பற்றி பேசணும் அந்த உணவுகளே மிக முக்கியமானது புரதம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ பவுல்ட்ரி எல்லாம் ரொம்ப இண்டஸ்ட்ரி வந்து டிராப்புன்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து இந்த விலங்கினங்கள் வழியாக இந்த வைரஸ் வந்ததினால நம்ம முட்டை சாப்பிட்றதை தவிர்த்துட்டோம் சிக்கன் மட்டன் சாப்பிட்றத தவிர்த்துட்டோம் ஆனால் இதெல்லாம் வந்து மிக அவசியமான புரதச்சத்திருக்கக்கூடிய வைக்கிறது ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம தேர்ட் ஸ்டேஜுக்கு போகிற பொழுது வரக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் கேர் தேவைப்படக்கூடிய நோயாளிகள் இன்னும் அதிகரிமாக வருவார்கள் ஓகே இந்த கிரிட்டிக்கல் கேர் தேவைப்படக்கூடியவர்களுக்கு வந்துட்டு அவர்களுக்கு இம்யூனிட்டி எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி புரதச்சத்திருக்கக்கூடிய பொருட்களை நிறையா கொடுக்குறோம் ஓகே எல்லா வயதிலும் இருக்கும் எல்லா வயதிலும் இருக்கும் சரி ஸோ புரதம் என்பது வந்து இப்போ மட்டும் இல்ல இந்த வைரஸ் சம்பந்தமான நோய்களுக்கு மட்டுமல்ல எந்த இன்ஃபெக்ஷன் உங்களுடைய உடம்பை பாதிச்சாலும் ஓகே கிரிட்டிக்கல் கேர் தேவைப்படுகிற பொழுது அவர்கள் அந்த கிரிட்டிக்கல் கேர் இருந்து வெளியே குணமாய் வருகிற பொழுது அவர்கள் புரதச்சத்தோடு வந்தார்கள்னா அதை தாக்குப்பிடித்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நிச்சயமாக டாக்டர் பேசலாம் ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டியிருக்கு நிறைவு சுற்றுலா நம்ம இன்னும் இன்னும் என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயமான நடைமுறைகள் அப்படின்னு என்ன இருக்கிறது விழிப்புணர்வு இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அதை இன்னும் நம்ம தீவிரமா அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அப்படிங்கிறது நிறைவு சுற்றில பேசலாம் இடைவெளிக்கு பிறகு காலத்தின் குரல் தொடர்கிறது நாளை நாடு தழுவிய மக்கள் ஊரடங்கிற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார் இது ஏன் எதற்கு எந்த வகையில் உதவியாக இருக்கும் என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் டாக்டர் சுரேஷ் இது நம்ம மறுபடியும் அந்த குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ள நம்ம வர வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா பயணங்கள் தவிர்க்கவே முடியாது வெளிமாநில அல்லது வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லயோ அல்லது வெளிநாட்டு பயணங்களை முடிச்சுட்டு இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறது இங்க கொரோனா மாதிரியான ஒரு அச்சம் இருக்கிறது தொற்று இருக்கிறது அப்படின்னும் போது அவர்களை தாங்களாகவே தனிமைப்படுத்திக் கொள்வது ஒரு செல்ஃப் குவாரண்டைன் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ள போகணும் இல்ல நோய் தொற்று அறிகுறிகள் இருக்கு நீங்க குவாரண்டைன்ல தான் இருக்கணும் உங்களுடைய பயண விவரங்கள் டிராவல் ஹிஸ்டரி சொல்லுங்க நீங்க யாரையெல்லாம் பார்த்துருக்கீங்க யாரு கூட எல்லாம் பேசியிருக்கீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க எதுலெல்லாம் டிராவல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியை கேட்கும் போது இவங்க இதெல்லாம் உண்மையா ரொம்ப உண்மையா நேர்மையா இதை கொடுக்கறாங்களா தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகமா இருக்கிறது அவங்க அதன் மூலமா என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணமாக காரணமாக அதையெல்லாம் செய்யாமல் இருக்காங்களா அப்படி செய்யாமல் இருந்தால் என்ன பிரச்சனைகள் வரும் கண்டிப்பாக ஒன்று வரும் என்னென்னா சி இந்த செல்ஃப் குவாரண்டைன் பண்ணிட்டா வந்து எங்கே அவங்களுடைய தொழில் பாதிக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லார் மனதிலையும் இருக்குது அதனாலே வந்து நம்ம மருத்துவர்கள் வந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுறது என்னென்னா சி அவங்க ஒரு ப்ராப்பராக ஹிஸ்ட்ரி சொன்னால் தான் வந்துட்டு வி கேன் ட்ரீட் தம் சரிங்களா ஸோ இன் கேஸ் இந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரியை மறைக்கிறதுனால என்ன ஆகுது அவர்னா ஸோ இப்போ ஓபி வராரு ஓபி வந்து இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஒரு பத்து பதினஞ்சு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவர் ஆல்ரெடி அந்த வைரஸ் பாசிட்டிவ் பேஷண்ட்டாக இருந்தாருன்னா அவர் விரும்புகிறப்ப என்னன்னா அவர் வந்து அந்த பத்து பேஷண்ட்டுக்கு ஸ்ப்ரெட் கொடுக்குறாரு ஸோ அந்த பத்து வந்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும் ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்க வந்து அஃபெக்ட் பண்ணும் அதை வந்து ரொம்ப டீப்பாக வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று அது ஆக்சுவலாக ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவு செய்து வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக ஒரு வெளிநாட்டு பயணம் போயிட்டுருக்காங்கோ போயிட்டு வந்தாங்களாம் வந்தால் அந்த மாதிரி ஒரு சிம்டமோடு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட அந்த உண்மையான அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரி தெரிவிக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை வந்து ஃபர்தராக வந்து வி கேன் ப்ரிவெண்ட் ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க உதாரணத்துக்கு நம்ம அந்த டெல்லி கேஸே எடுத்துக்கலாம் உத்தரபிரதேசத்திலிருந்து டெல்லி வந்து டெல்லியிலிருந்து ட்ரெயின் மூலமா அவர் இங்க வராரு அப்படின்னும் போது இப்போ ஊடகங்கள் கேட்டா அரசாங்க தரப்புல இருந்து அவர்களுடைய தொடர்புடைய அந்த டிராவல் ஹிஸ்ட்ரியவோ அல்லது கான்டாக்ட் லிஸ்டரியோ அவங்க வந்து கொடுக்க மறுக்கிறாங்க அதுல ஒரு பக்கம் நியாயமும் இருக்கலாம் ஏன்னா ஒரு தேவையற்ற பதற்றத்தை அது ஏற்படுத்திடுமோ ஏன்னா இவரோட தொடர்புடையவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்ப்பது என்பது நாங்க நம்ம பார்த்து சொல்றது அப்படிங்கறது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தோம் அப்படின்னு அரசாங்கம் மறுக்கலாம் ஆனால் முழுசுமா அவருடைய இசையில பயணப்பட்டு இருக்கிற அவரோடு சேர்ந்து இருக்கிற எல்லாரையும் தேடி கண்டுபிடித்து அவர்களை எல்லாம் குவாரண்டைன் பண்றது என்பதோ அல்லது அவர்களை எல்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்துவது அப்படிங்கிறதோ சாத்தியமா கண்டிப்பா அது ஒரு பெரிய சவாலான விஷயம் தான் கவர்மெண்ட் ஏன்னு பாத்தீங்கன்னு இப்ப ஒரு பேஷண்ட் வராரு அவங்க வந்துட்டு ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரியை கொடுக்கல அப்படின்னு கொடுத்தாருன்னா ஓகே கொடுக்கல அப்படின்ட்டுனா அப்போ அவருக்கு அதுக்கப்புறம் சிம்டம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவங்க பாசிட்டிவாக தெரிஞ்சிச்சுன்னா அவங்களும் எந்த பக்கம் எங்கே ட்ராவல் வந்தாருன்னு அதை நம்ம டீட்டெயிலாக ஆரம்பிக்கணும் அவங்க எந்த ஃப்ளைட்டில் வந்தாங்க அந்த ஃப்ளைட்டுடைய பேசஞ்சர்ஸ் எந்த கண்ட்ரி போயிட்டு வந்தாங்க பிளஸ் அவங்க வந்து வே இந்த மாநிலத்தில் எங்கே போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வேற எங்கெல்லாம் இப்போ இன்கேஸ் கேப்ல போகிறாரு இல்லை பஸ்ஸில் போறாரு அது ட்ரெயினில் போறாரு அந்த மாதிரி எங்கேயாவது அவங்களுடைய ஊருக்கு ரீச் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை வந்து அவங்க வந்துட்டு அந்த ஸ்ப்ரெட்டில் உள்ளாக்குறாங்கன்றது அதை நம்ம ரொம்ப அதை யோசிக்க வேண்டிய விஷயம் அது ஆக்சுவலாக பேசலாம் டாக்டர் விஜயகுமார் இது நீங்கள் நம்ம இதற்கு முன்னதாகவே அந்த உணவு பழக்க வழக்கங்கள் குறித்து பேசிகிட்டு இருந்தோம் மிக முக்கியமாக இந்த ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு வந்துடும்போது என்னென்னா இது தானாகவே வந்துடணும் இன்றைக்கு இந்த கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக வந்திருக்கக்கூடிய இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் சமூக இடைவெளி என்பதோ அல்லது சுத்தமாக நம்மள வச்சுக்கணும் சரியானவற்றை ஆரோக்கியமானவற்றை சாப்பிடணும் அப்படிங்கிறதோ இது தொடரணும் கிட்டத்தட்ட எல்லா வியாதிகளையும் இது கொரோனாக்கு மட்டுமல்ல தொற்று சம்பந்தமான எல்லா வியாதிகளையும் தவிர்ப்பதற்கு ஒரு நல்ல பழக்க வழக்கமாக ஆரோக்கியமான பழக்கமாக நமக்குள்ளே வளரணும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அதுக்கு என்ன செய்யணும் டாக்டர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வும் அதை தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கங்களுக்கு நாம் எந்த மாதிரியான சேஞ்சை ஏற்படுத்தணுங்கிற அந்த முயற்சியெல்லாம் இந்த ஒரு டிசீஸோட முடிய போகிறது இல்லை இது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்கிறது இப்போ நாங்கள் உதாரணமாக சொன்னோம் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு வரக்கூடியவர்களிடத்தில் இதை இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைப்போம் இந்த அட்டண்டர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் நோயாளிகளை பார்க்க வரக்கூடியவர்களுடைய க்ரௌடை குறைக்கணும் குழந்தைகளை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வராதீங்க அப்படிங்கிற இந்த பொதுவான பழக்கங்கள் எல்லாமே சிரமத்துடன் நாங்கள் சஞ்சிச்சிட்ருக்குறோம் ஆனால் இந்த கொரோனா ஒன்று வைரஸை பொறுத்து நீங்கள் அதுக்குரிய பழக்க வழக்கங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நீங்கள் செய்கிற அந்த முயற்சியெல்லாம் இதோடு நிற்க போகிறதில்ல இது ஒரு நல்ல பழக்கமாக நல்ல ஒரு கல்ச்சராக தொடர்ந்து வரதான் போகிறது அதே மாதிரி தான் இந்த உணவு பழக்க வழக்கங்களும் என்னென்ன உழவுகள் சாப்பிட்டா நம்முடைய இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நோயிலிருந்து நோய் தொற்றிலிருந்து நம்மை தவிர்த்து கொள்ளலாம் என்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கூட இந்த கொரோனா சம்பந்தமான விழிப்புணர்வுகளில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரி விழிப்புணர்வுகள் தான் நம்ம சொல்கிறது வந்து இந்த கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவுச்சத்துக்களை எல்லாம் தவிர்க்கணுங்கிறதும் புரதச்சத்துக்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த மீன் எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா த்ரீ ஆசிட்ஸ் அந்த ஃபேட்டி ஆசிட்ஸை அதிகமாக எடுத்துக்கொள்வதனால் வரக்கூடிய இம்யூன் பவர் என்பதை பற்றி எல்லாம் இப்ப நிறைய பேசுறோம் இப்படி இந்த பேச்சுக்கள் எல்லாம் உணவு பழக்கத்திலேயும் ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கி நீங்க புரதச்சத்து அப்படின்னு சொல்லும் போது புரோட்டின் சம்பந்தமான புரோட்டீன் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் எல்லா வயது தரப்பினரும் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் இந்த மாதிரியான ஒரு இல்லை எதுவும் பிரச்சனை இல்லை அது நம்ம அந்த கிளைமேட்டோட காலநிலையோட சம்பந்தப்படுத்தி பார்த்தா புரோட்டீன் இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் எல்லா வயதினருக்கும் ஏற்றது அப்படின்னு பார்க்கலாமா நிச்சயமாக இப்போ நம்ம பார்க்குறமோ மூணு விதமான சத்துக்களை சொல்கிறோம் ஒன்று மாவுச்சத்து கார்போஹைட்ரேட் இரண்டாவது வந்து கொழுப்பு சதமனமான சத்துக்கள் மூன்றாவது புரத சத்துக்கள் இதில் வந்துட்டு டிகிரி ஆஃப் இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கக்கூடியது வந்து கார்போஹைட்ரேட்ங்கிற மாவுச்சத்து அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைச்சிருது இப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிற பொழுது சர்க்கரை அதிகமாக உடம்பில் வரும் குளுக்கோஸ் அதிகமாகிற பொழுது நீங்கள் நோய் தொற்று அடைகிற பொழுது அதுக்கான எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறையுது அதனால தான் டயபெட்டிக் பீப்புளெலாம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறோம் ஸோ அது மாதிரி புரதம் அதிகமாக எடுத்து உங்களுக்கு பாடி பில்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல மசில்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்றால் அவர்களுக்கு இந்த நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி நிச்சயமாக நேச்சுரலாகவே அது அதிகமாக இருக்கக்கூடியது நிச்சயமா டாக்டர் டாக்டர் நீங்க கன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயமா நான் எதை பார்க்கறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த காலகட்டம் இந்த விடுமுறை காலகட்டம் அப்படிங்கிறது ஆப்வியஸா இந்த இப்ப கொடுத்துருக்கக்கூடிய விடுமுறையை எக்ஸாம் முடிஞ்சு கொடுத்துருந்தா எல்லாரும் பிள்ளைகளை கூப்பிட்டு எங்கேயாவது வெக்கேஷன் டூர் போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டம் ஒரு தனிமைப்படுத்துதல் என்பதும் ஒரு வீட்டுக்குள்ளவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலும் முதல்ல பிள்ளைகளுக்குள்ளர பெற்றோர்களுக்குள்ள ஒரு நல்ல உறவை பில்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு இதை பார்க்கலாமா இந்த வாய்ப்பை பெற்றோர்கள் எப்படி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க ஆமாம் நம்ம அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்க தானே இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லணும் நம்ம அந்த வியாதிக்கு பயப்படாமல் பாசிட்டிவாக இருக்கிறாங்க நம்ம ஃபைட் பண்ணுறக்காகவும் ஸோ சேம் திங் இப்போ வீட்டில் நம்ம நாலு பேர் இருக்கிற நாலு பேர் எப்படி பழக்கணும் எப்படி மூவ் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த சின்ன பசங்களுக்கு இந்த அப்பா அம்மாலாம் இப்போ தான் பார்க்குறாரு நிறைய சாஃப்ட்வேர் பச அப்பா அம்மா சண்டே தான் நம்ம பசங்கள் பார்க்குறது கொஞ்சம் பேர் வாரத்தில் ஒரு நாள் தான் பார்க்குறாரு இப்போ பத்து நாள் அங்கே தான் இருக்க போகிறாங்க ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வில் ஷுர்லி இம்ப்ரூவ் தேர் கனெக்டிவிட்டி ஸோ இது இப்படி இருக்கனா நீங்கள் வந்துட்டு ஓன்லி திங்க் இஸ் ப்ரிகாஷன்ஸ் வெளியே போயிட்டு வரீங்க கை வாஷ் பண்ணுறது ப்ளஸ் வீட்டில் இருக்கீங்க எல்லாருக்கிட்ட ஹைஜீனாக இருக்கிறது இதோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்க நன்றி டாக்டர் டாக்டர் அருண் உங்களோட உங்கள் கருத்தோடு நான் நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மக்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற விஷயத்த நிறைய சொன்னீங்க பட் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் அக்கறை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க கூடுதல் அக்கறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சார் சொன்ன மாதிரி இதை அவங்களோட பர்சனல் ஹைஜீனை பார்த்துக்கறது தவிர ஃப்ரெஷ்ஷான ஃபுட்ஸை சாப்பிட்டுக்கணும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸிங்கை எவ்வளோ மெ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ மு முடிஞ்ச அளவுக்கு தே ஷுட் என்ஃபோர்ஸ் தட் அது ஒன்று செகண்ட் வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்டீன் டேஸ் முடிஞ்சும் வந்து நம்ம அந்த பீதி அந்த அந்த பயங்கள் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு காரணத்தினாலையும் ஒரு நெகட்டிவான ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ ரூமரோ ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க கட் ஆகிடுச்சு இல்லை டாக்டர் நீங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி டாக்டர் அருண் நிறைய கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையான பல்வேறு ஆலோசனைகள் நிறைய ஏரியாவில் பேசியிருக்கோம் நுரையீரல் தொற்று சம்பந்தமாகவும் குழந்தைகள் சம்பந்தமாகவும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் நாளைக்கு நடக்க போகிற இந்த மக்கள் ஊரடங்கு என்பது டாக்டர் விஜயகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு இது ஒரு ஆரோக்கியமான பழக்கமாக இது ஒரு வழக்கமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயமும் கூட அரங்கிற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான்கு மருத்துவர்களுக்கும் நியூஸ்ஐட்டின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தது தொடர்வது செய்திகள் வழங்குவதற்காக